வணக்கம். என்னோடய பேர் அருணா. தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் சில பணிகளுக்காக வந்து எங்கள் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் வேலைகளுக்காக வந்திருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா நிகழ்வுகளில் வந்து இன்றைக்கி வந்து டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அந்த கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வந்து அங்கே இருக்கிற முக்கிய நிர்வாகிகளோடு வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு வருடமும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற உலகளவிலான திருநங்கைகள் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழா இது. கடந்த ஒவ்வொரு வருடமும் கடந்த 25 வருஷங்களாக வந்து திருநங்கைகள் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள், இந்த மிஸ் குவாகம் என்கிற உலக புகழ்பெற்ற ஒரு அழகி போட்டி, இதெல்லாமே விழுப்புரத்தில் தான் நடந்துட்டு இருந்தது. இந்த வருடத்தில் லாஸ்ட் இயர்லேருந்தே போன வருடத்துலேருந்தே கள்ளக்குறிச்சி மாவட்டமாக ஆகப்பட்டதால் உளுந்தூர்பேட்டையும் எங்களோட கூத்தாண்டவர் டெம்பிளும் வந்து அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பகுதியில் இருக்கிறதால கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகளை மொத்த ஒட்டு மொத்தம் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வுகளை உளுந்தூர்பேட்டையில் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்புக்கிட்டையும் கோரிக்கை வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்கிட்டையும் வச்சுருக்காங்க, அரசுக்கிட்டையும். ஸோ அதன் விளைவாக இந்த வருடம் நடக்கிற நிகழ்வுகளை 50% நிகழ்வுகள் அனைத்துமே வந்து உளுந்தூர்பேட்டைக்கு மாற்றுவதாக வந்து தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பில் இருக்கிற தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், இணைச் செயலாளர், பொருளாளர் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவிகள் சுசீலா நாயக், சிந்து நாயக் இவங்க எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியரும் வந்து இந்த நிகழ்வுகளை அமைச்சு தரதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் வந்து எதை சொல்கிறோன்னா, நாங்கள் உலகளவில் இந்தியா முழுக்க இருக்கிற திருநங்கைகள், உலகளவில் இருக்கிற திருநங்கைகளுடைய ஒரே கடவுளான கூத்தாண்டவர் கோவில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற ஒரு கிராமம் வந்து குவாகம் கிராமத்தில் இருக்கிறதால இந்த நிகழ்வுகளை அந்த குவாகம் கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற உளுந்தூர்பேட்டையில் நடத்துறதுக்கு நாங்கள் வந்து தயாராகிட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன், ஆய்வு பணிகள் எல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இங்கே இருக்கிற மக்கள், உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள், அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமையிறதுக்கு அரசு தரப்புலையும் பொதுமக்கள் தரப்பிலையும் எங்களுக்கு ஏகோபித்த ஆதரவை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அதாவது வருடந்தோறும் வந்து குவாகம் கிராமத்தில் அந்த தாலி கட்டுற அந்த டேட்டில் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும், அதாவது மே 2ஆம் தேதி 3ஆம் தேதி நிறைய காவல் வந்து சப்போர்ட் வேணும், காவல்துறையுடைய உதவிகள் வந்து இந்த வருஷம் அதிகப்படியாக வேணும். இதையும் நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்கேன். கூடுதல் காவல்துறையினரை வந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். குடித்த நீர் நிறைய சப்போர்ட் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வெயில் காலம், நிறைய மக்கள் கூடுற இடங்கிறதுனால தண்ணீருக்கும் உணவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உணவு கொடுக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்கீங்க, உணவுப் பொருட்களை வந்து கொடுக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா எங்களோட தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பில் இருக்கிற 42 மாவட்டத்தை சார்ந்த 84 தலைவிகள் அவங்களே சமைச்சு மக்களுக்கு வர பொதுமக்களுக்கும் அன்னதானமும் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. நிறைய தண்ணீர் கம்பெனிஸ் இருக்குது, அவங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் பாட்டில்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மாவட்ட ஆட்சியர் தரப்பில் வந்து சுகாதாரத்திற்கான குளியலறை, கழிவறை இந்த மாதிரியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரதான் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கூடுதல், அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட பேசி இன்னும் கூடுதல் காவல்துறையை வந்து கொஞ்சம் இந்த முறை பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காரு. நிறைய எந்த இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் தண்ணீர் வசதி, போக்குவரத்து வாகன வசதி இதெல்லாமே வந்து கேட்டிருக்கோம். இதெல்லாமே வந்து அவங்க பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. இதை மறுபடியும் இன்னொரு ஆய்வுக் கூட்டம் வந்து மாவட்ட ஆட்சியரோடு நடக்க இருக்குது இந்த கமிங் வீக்கில். கண்டிப்பாக அதில் வந்து எல்லாமே அறிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.